முடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெடி வாங்காதவங்க வாங்கியிருப்பீங்க. சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப தீபாவளிக்காக எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு குட்டி மேக்கப் டியூட்டோரியல், எந்த ஒரு ப்ரஷ்மே யூஸ் பண்ணாமல் பார்க்கலாமா? எப்படி ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணாமல் டியூட்டோரியல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட ப்ரஷ்ஷஸ் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ ஃபவுண்டேஷன்ஸ், காம்பேக்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு எப்படி பிளண்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொல்ல. நீங்கள் நிறையா மேக்கப் போட்ட மாதிரியே தெரியலையே, நீங்கள் நிஜமாகவே மேக்கப் போடுவீங்களா போட மாட்டீங்களா, அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து நல்லா வைப் பண்ணிக்கிட்டேன் வெட் டிஷ்யூ வச்சுட்டு. இன்னும் நான் இன்னொரு வாட்டி வந்து வைப் பண்ணிக்கிறேன். நான் வெட் டிஷ்யூ வந்து எந்த ப்ராண்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பல்லோ அந்த ப்ராண்ட்லேருந்து இந்த வெட் டிஷ்யூஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து பாஸ்ட்லி வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றனால நான் போய் அலர்ஜிக்கு சம்திங் கேட்டிருந்தேன். இந்த பிளாக்காக இந்த மார்க் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா ஹீட், வெளியே சன் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி வெளியே போனாலே, வெயிலில் போனாலே எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆகிடுது. கையில் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஸோ அதுக்காக வந்து டாக்டர் வந்து எனக்கு இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வெளியவே போகிறதில்லை. அப்போ கூட எனக்கு யூஸ் பண்ணுவேன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். சன்ஸ்கிரீன் வந்து அதே மாதிரி தான் டாக்டர் கொடுத்தது எனக்கு. எஸ்பிஎஃப் வந்து 115 இருக்கும். இது என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோடய துர்கா ஹரிபாஸ்கர் பேஜில், மேக்கப் ஆர்டிஸ்ட் துர்கா ஹரிபாஸ்கர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட மேக்கப் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக தான் போட்டிருக்கோம். கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கேட்குறது வந்து நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக எனக்கு போடணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் நான் கிளைண்ட்ஸ்க்கும் போடுவேன், பர்சனலாக நானுமே அப்படி தான் போடுவேன். எங்களோட பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் துர்கா ஹரிபாஸ்கர் எங்களோட பேஜ், அதில் போய் விசிட் பண்ணி எங்களோட பேஜை பாருங்கள். நாங்கள் வந்து கப்பல் மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோடய ஹஸ்பண்டுமே மேக்கப் பண்ணுவாங்க, நானுமே மேக்கப் பண்ணுவேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு குரு யார் பார்த்தீங்கன்னா நான் தான். நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து என்ன ப்ராண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 ஃபேஸ்டு. அதில் வந்து ஷேட் நம்பர் வந்து நேச்சுரல் பீச் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய எக்ஸாக்ட் ஷேடாக இருக்கும். ஸோ நான் வந்து நிறையா மிக்ஸ் பண்ணிடலாம், என்னோடய ஃபேஸ்க்கு நான் பர்சனலாக போட மாட்டேன். நிறையா வந்து கன்சீல் பண்ண மாட்டேன். நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னென்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கரெக்டர் எடுப்பேன். நான் ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிப்பேன். ஆரஞ்சு கரெக்டர் வந்து டெர்மாலேருந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து டார்க் சர்க்கிளில் மட்டும் லைட்டாக தான் நான் போடுவேன். ரொம்பலாம் நான் போட மாட்டேன். அதுவும் இது இன்றைக்காவது நான் ரொம்ப ரேராக வெளியே போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர்லாம் நான் ரொம்ப யூஸே பண்ண மாட்டேங்க. என்ன பண்ணுவீங்க அதை முதல்ல சொல்லுங்க, நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக நான் இதுதான் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் ரொம்பலாம் போட மாட்டேன் அதுக்காக. ஸோ ஐப்ரோ பேலட்டை வந்து நான் வந்து பிஎஸ்சிலேருந்து ஐப்ரோ பேலட்டை நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் நான் ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஐப்ரோவும் எனக்கு வந்து தெரிகிற மாதிரி, எனக்கு ஆல்ரெடி நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும், ரொம்பலாம் வந்து தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் மைல்டாக. ப்ளஷ் வந்து நான் வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து யூஸ் பண்ணுறேன். எல்லாமே எங்களோடய ஐட்டம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன் அப்படின்னா நம்ம பிரைட்ஸ்க்கெலாம் வெளியே இடத்துக்கெலாம் போகணும், நிறைய மிஸ் ஆகும் அதுக்காக. போடும் நான் போட்ட மாதிரி தெரியாது, தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கும் பண்ணிட்டு சொல்லுங்கள் என்னோடய மேக்கப் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதே வந்து ஹைலைட்டர் வந்து வெட் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்கேன். லைட்டாக கையிலேயே நான் வந்து ப்ளஷ்ஷு மட்டும்தான் வந்து ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணேன். மற்றபடி நான் எதுவுமே ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணவே இல்லை. ஐஷேடோ எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து நான் ப்ரஷ்ஷில் தான் பண்ண போகிறேன். பட் ஐஷேடோ வந்து நான் ரொம்ப பண்ண போகிறது. ஸோ மஸ்காரா வந்து மேப்ளினில் ஹைப்பர் கர்ல். அதே நேரில் அதே அகெயின் ஐஷேடோ வந்து நான் வந்து ப்ரஷ்ஷில் தான் பண்ண போகிறேன். நான் ரொம்ப ஐஷேடோலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து ஐஷேடோ வந்து வாமையா அந்த ப்ராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த நியூட் ஷேடு தான் நான் போக போகிறேன். நியூட் ஷேடு தான் போக போகிறேன். ஐயோ இதை பிடிச்சிக்கிட்டே பண்ணல நம்மளால. ஓகே,
லிப்ஸ்டிக் போடலாம். லிப்ஸ்டிக் வந்து அகைன் ஃபேஸஸ் கனடா. எனக்கு என்ன நீங்கள் ஃபேஸஸ் கனடாவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு சும்மா போவேன் ஷாப்க்கு, எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இதை நான் வந்து லிப் லைனராக யூஸ் பண்ணிப்பேன். நான் லிப் லைனராக யூஸ் பண்ணிட்டேன். அகைன் ஃபேஸஸ் கனடாலேருந்து ஷேட் வந்து மார்வெலஸ் நாவ் 04. இதை வந்து நான் லிப்க்கு போடுவேன். இது வந்து நியூடாக இருக்கும், நம்மளுக்கு போட்ட மாதிரியே தெரியவே தெரியாது. உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியவே தெரியாது. லிப்ஸ்டிக் ஷேட் ரொம்ப நீட்டாக நேச்சுரலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய லுக்கில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்க, இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம குங்குமம், உங்களுக்கு என்ன குங்குமம் டைரெக்டாக தாளமும் குங்குமம் இருந்தால் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் லிக்விடு குங்குமம் 01 சிந்தூர், அதில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கும் கேரி பண்ணிட்டு போக முடியாது இல்லையா, அதனால இப்போ நம்ம வந்து ஜுவல்ஸ் வியர் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ நான் இந்த ஜுவல்ஸ் தான் போட போகிறேன். இதோட இயரிங்ஸ் இது தான். ஸோ இப்போ நம்ம மல்லிகைப்பூ வச்சு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் அவுட்லுக். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மேக்கப் போடும்போது ரொம்ப நம்ம மேக்கப் போட்டால் தான் நல்லாயிருப்போம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி மேக்கப் போட்டாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வெளியே போகிறதுல தாங்க இருக்குது. ஸோ யூ ஷுட் பி, எவ்ரி ஒன் ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட். லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், நம்ம மேக்கப் போட்டதாக அழகாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக போட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் அழகாக பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து நான் பர்சனல் க்ரூமிங்க்கு வந்து இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வந்து மேக்கப்பாக தெரிகிற மாதிரி நான் போடவே மாட்டேன். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போய் பாருங்கள். பிரைட்ஸ்க்கு இப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. பிரைட்ஸ்க்கு நான் ரொம்ப அழகாக பண்ணுவேன். என்னோட பேஜை போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட் துர்கா ஹரிபாஸ்கர் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஈவன் என்னோடய யூடியூப்லையும் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும், நாங்கள் மேக்கப் பண்ண வீடியோஸ். இது வந்து எனக்கு பர்சனலாக நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.